கேள்வி கேட்கறது எல்லாத்துக்குமே ஒரு பிடிச்சமான ஒரு விஷயம் அதுவே அந்த கேள்விக்கு பதில் சொல்றது அப்படின்றது யாருமே பிடிக்காத ஒரு விஷயம் யாராவது அவங்களை நோண்டி நோண்டி கேள்வி கேட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பதில் சொல்றதுக்கே ரொம்ப ஒரு மாதிரி கடுப்பா இருக்கும் பாத்தீங்களா ஆனா நம்ம மனசுல இருக்கிற ஆயிரம் கேள்விகளுக்கு யார அவங்களா முன் வந்து பதில் சொன்னா அதுக்கான ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத என்னோட ஒரு வீடியோல மூலியமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த தமிழ்ல இருக்கிற கெட்ட வார்த்தைகளுக்கு எல்லாம் நான் வந்து ஒரு அர்த்தம் போட்டிருந்தேன் அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் பாருங்க அந்த வீடியோக்கு வந்த சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கே வியூஸ் நான் போட்ட வீடியோஸ்லேயே அதுதான் அதிக வியூஸ் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கே வியூஸ் எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது அந்த சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கே வியூவர்ஸ்க்கு என்னோட முதற்கண் நன்றிகள் மற்றும் வணக்கங்கள் பண்பும் பண்பும் பாசம் நிறைந்த அருமை அண்ணன் நம்ம கட்டுறதும் அறிந்ததும் சேனல் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பெல் ஐக்கான பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு போடுற வீடியோ உடனுக்குடன் வந்து சேரும் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம காதல பலமுறை கேட்ட நம்ம வட்டார வழக்கில் பேசப்படுகிற சொற்சொடர்கள் அதாவது ஆங்கிலத்தில் சொல்லணும் அப்படின்னா பிரேசஸ் தமிழ் சொற்றொடர்கள் இல்ல பழமொழிகள் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம் அப்படி ஒரு டாப் த்ரீ எடுத்திருக்கோம் அந்த டாப் த்ரீ எடுத்து அதற்கான விளக்கத்தை அலசி உங்களுக்காக கொடுக்கப் போறோம் டாப் த்ரீல முதல்ல நம்ம பார்க்க போறது இந்த கவரிமான் பரம்பரை அப்படின்றத கேள்விப்பட்டிருக்கீங்களா நாங்கள் கவரிமான் பரம்பரை ஒரு முடி கீழ விழுந்தாலே அப்படியே உயர் விட்டுருவோம் அப்படின்னு ஒரு மானஸ்தர்கள்லாம் நிறைய பேச்சை நம்ம கேட்டிருப்போம் அது உண்மையிலே கவரிமான பரம்பரை ஒரு பரம்பரை இருக்கான்னு பார்த்தோம் அப்படின்னா கவரிமான் அப்படின்றது ஒரு மானே இல்ல அப்படின்ற ஒரு தகவல் எங்களுக்கு தெரிய வந்தது அது மட்டும் இல்ல இந்த கவரிமான் அப்படின்றது ஒரு எருமை இனத்தை சார்ந்த ஒரு விலங்கு அது அழகிய தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா கவரி என்பது கூந்தல் அதாவது முடி மா என்பது விலங்கு தமிழ்ல மா அப்படின்றதுக்கு விலங்கு அப்படின்ற அர்த்தம் இருக்கு கவரி மா தன் உடம்பில் அந்த முடியால சூழப்பட்ட ஒரு விலங்குதான் நீங்க ரொம்ப இமேஜின் பண்ணி ரொம்ப அரிய விலங்கா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம் உங்க வீட்டுல சின்ன பசங்க இருக்காங்கன்னா அவங்க புஸ்தகத்தை பொருட்டுங்க அதுல ஏபிசிடி புக்ல வந்து யாக்னு ஒரு மிருகம் இருக்கும் அந்த காதலன் படத்துல கூட என்ன விலை அடி என்ன விலை சாங்ல வந்து பிரபுதேவா பக்கத்துல ஆடிட்டு இருக்கும் போது ஒரு மாட் நிற்கும் பாத்தீங்களா அது ஆக்சுவலா ஒரு எருமையோட வகை அந்த உடம்பு ஃபுல்லா ரோமங்களால் நிறைந்த அந்த எருமை தான் வந்து நம்ம கவரிமா அப்படின்னு தமிழ் மொழியில சொல்லப்படுது இதை தான் கவரிமா பரம்பரை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த கவரிமா அப்படின்ற உயிரின வந்து அவ்வளோ குளிர்லையும் அந்த ஹிமாலயாஸ் இருக்கிற அவ்வளோ குளிர்லையும் அந்த பணியில அது உயிர் வாழ்றதுக்கு ஒரே காரணம் அது மேல இருக்கிற அந்த அடர்த்தியான அந்த முடி மட்டும்தான் சோ இந்த முடி கீழே விழுந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல அதோட வாழ்க்கை அப்படின்ற சாத்தியமே இல்ல இதை மனசுல தான் அந்த ஒரு மயிர் கீழே விழுந்தாலும் நாங்க உயிரை விட்டுருவோம் கவரிமான் பரம்பரை அப்படின்ற ஒரு வட்டார வழக்கு நமக்குள்ள என்னமோ பேசிட்டு இருக்காங்க இனிமே உங்க முன்னாடி யாராவது வந்து கவரிமான் பரம்பரை அப்படின்னு சொன்னாங்கன்னா கவரிமான்ன்றது ஒரு எருமை அப்படின்றது நீங்க அவங்கள்ட்ட வழக்கமா எடுத்து சொல்லலாம் அடுத்ததா பார்க்க போற சொற்சுடர் பழமொழி அப்படின்னு கூட சொல்லலாம் கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை இது ரொம்ப ஃபேமஸா நம்ம வீடுகள்லாம் கூட பெற்றோர்கள் இதை பத்தி சொல்லியிருப்பாங்க நம்ம அடிக்கடி இதை பத்தி சொல்லி ஃப்ரெண்ட்ஸும் கிண்டல் பண்ணியிருப்பாங்க கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்றது இன்னமும் நம்ம வீடுகளில் இது பேசப்பட்டு வருது இந்த கழு அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா கழு என்பது ஒரு வகை புல் ஒரு வகை கோரப்புல் இந்த கோரப்பொல் எதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னா நம்ம வீடுகள்லாம் வந்து இப்பதான் வந்து பெட்டு மெடிக்கல் மேட்ரஸ் அப்படின்றதெல்லாம் வந்து நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதுல எங்க வீட்டுல பாய் தான் நாங்களாம் பாயில தான் படுப்போம் அந்த பாயை பின்றதுக்கு பயன்படுத்தப்படுறதுதான் இந்த கோரைப்புல் இந்த கோரைப்புல்லோட வகைதான் வந்து அந்த கழு இந்த கழு இந்த கோரைப்புல்ல வந்து அந்த பாய் தைக்கிறதுக்காக நெய்வாங்க தெரியுமா நெய்தல் மிஷின்ல அப்படி நெய்யும் ஒரு வகை வாசனை வந்து அதிகமாக வரும் அந்த வாசனை வந்து ஒரு கற்பூர வாசனைக்கு சமமா வந்து சொல்லப்பட்டது அதுதான் கழு தைக்க தெரியுமாம் கற்பூர வாசனை அப்படின்றது வந்து வழக்குல வந்தது இப்ப அதை அப்படியே மாத்தி கழுதுக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்ற மாதிரி இப்ப உங்களுக்குள்ள பல பேருக்கு ஒரு எண்ணம் தோணிருக்கலாம் அப்ப இந்த கற்பூரம் வாசனை வரது ஏன் பெருமையா சொல்றாங்க அப்படின்றத பாத்தீங்கன்னா முன் காலத்துல எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த நெய்தல் நெஞ்ச பாயிருக்கு பாத்தீங்கன்னா அந்த கழு கழு என்ற புள்ள வச்சு அந்த நெஞ்ச பாயில அந்த பாயை கையில கொண்டுகிட்டே எங்கேயாவது வெளியூர் பயணம் போறாங்க இல்ல வந்து ஒரு பக்கத்துல ஏதாவது ஒரு வெட்ட வெள்ளியில தங்குறாங்க என்ன அப்படின்னா இந்த கற்பூர வாசனைக்கு எந்த ஒரு பூச்சி பட்டையும் நெருங்காது அது மட்டும் இல்ல அந்த கற்பூர வாசனை அது நம்ம சுவாசத்தை வந்து புத்துணர்ச்சிப்படுத்தும் அது மட்டும் இல்லாம நம்ம இதயத்துக்கும் லங்ஸுக்கும் ரொம்ப நல்லது அப்படின்றதையும் வந்து நம்ம முன்னோர்கள் ஃபாலோ பண்ணதுனாலதான் அந்த பாயில படுக்கிறத வந்து அவங்க ரொம்ப வழிமுறையா சொன்னாங்க இப்ப ஆயிரம் தான் மெடிக்கல் மேட்ரஸ் இந்த மேட்ரஸ் அந்த மேட்ரஸ் வந்தாலும் பாயில படுத்து தூங்குறது அது ஒரு தனி சுகம் ஒரு நிமிஷம் இத கேட்ட உடனே உடனே நீங்க பக்கத்துல அந்த ஒரு ரூபாய் கற்பூரத்தை வாங்கிட்டு வந்து உங்க பெட்ல தெளிச்சு விட்டுட்டு நானு நாலு ஃப்ரெஷ்ஷா அந்த குவாத்தெல்லாம் சுவாசிட்டு தூங்க போறேன் அப்படின்னு நினைக்காதீங்க நான் இங்க கற்பூரம் அப்படின்னு மீன் பண்ணது அந்த காலத்துல பயன்படுத்தப்பட்ட இயற்கையான கற்பூரம் அது வந்து ஒரு மரத்திலிருந்து கிடைக்கப்பட்ட ஒரு அரிய வகை கற்பூரம் அது அது நம்ம கண்ணால பார்த்தது இல்ல இப்ப நம்ம பயன்படுத்துற அந்த ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் கற்பூரம் இல்ல சூடம் சொல்றோம் இல்லையா அதெல்லாம் வந்து கெமிக்கலி மாடிஃபைட் நேப்தலின் பால்ஸ் சோ இதை வந்து கற்புரம் சேர்க்காதீங்க வாங்கி பெட்ல தெரிச்சு நான் படுக்கிறேன் அப்படின்னு படுக்காதீங்க இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டாக்ஸிக் இது யாரும் சாப்பிடவும் சாப்பிடாதீங்க நான் இங்க மென்ஷன் பண்ணது முழுக்க முழுக்க அந்த காலத்துல ஆதிய தமிழர்கள் பயன்படுத்திய அந்த இயற்கை கற்பூரம் அதனுடைய வாசனைகளுக்கு தான் வந்து இந்த பூச்சிப்பட்டைகளை அண்டாம இருக்கும் நமக்கும் அது ஹெல்துக்கு ரொம்ப நல்லது மூணாவது நம்ம சொற் என்ன அப்படின்றத அழுத முகத்தோட குழந்தைங்க சிரிச்சது அப்படின்னா அதாவது குழந்தைங்க தான் அடமுடிச்சு அழுவாங்க அந்த அழுத கண்ணீர் கூட தொடக்காம அடுத்த செகண்ட்ல உங்க சிரிக்கும் போது அழுத புல்ல சிரிக்குதான் கழுத பால குடிக்குதான் அப்படின்ற ஒரு சொற் வச்சு நம்ம கேலி செய்யறது உண்டு இன்றமும் வழக்கங்கள் இருக்கு அதையே அழுத பிள்ளைக்கும் கழுதப்பாலுக்கும் ஒரு சம்பந்தம் படுத்தி சொன்னாங்க அப்படின்றத எடுத்து பார்த்ததுல கழுதப்பாலுக்கான சிறப்பு அம்சம் தெரிய வந்தது இன்னமும் கிராமங்கள்ல போனீங்க அப்படின்னா கழுதைய வீட்டு வீட்டு கொண்டு வந்து பச்சிலம் குழந்தைகள் அதாவது பிறந்து ஒரு நாற்பது நாள் முப்பது நாள் பச்சைனம் குழந்தைங்களுக்கு சங்குல பத்து எம்எல் இருபது எம்எல் அப்படின்னு வந்து கொடுத்துட்டு போறதை நம்ம வந்து இப்பயும் பார்க்க முடியுது உங்க வீடுகளில் தாத்தா பாட்டி இருந்தாங்க அப்படின்னா நீங்க அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க கண்டிப்பா கழுதப்பால பத்தி அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் இப்போ மெடிக்கல என்ன சொல்றாங்க அப்படின்னா கழுதப்பாலுக்கு ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி வைரல் ஆன்டி மைக்ரோபல் ப்ராப்பர்டிஸ் இருக்கு அப்படின்றத வந்து ரிசர்ச் பண்ணி லேப் ஸ்டடிஸ்ல ப்ரூவ் பண்ணியிருக்காங்க கூட பேப்பர்ஸ் எல்லாம் பப்ளிஷ் ஆயிருக்கு அப்படி என்ன அந்த பால்ல இருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுன்னா தாய்ப்பாலுக்கும் பசும்பாலுக்கும் நிகரான சத்துக்கள் இதுல இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஆனாலும் குழந்தைகளுக்கு இது ரெகுலரா கொடுக்கறது அப்படின்றது யாராலையும் வந்து சொல்லப்படல ஏதாவது வயிற்றுல ஏதாவது கோளாறு இருந்தது இல்ல ஏதாவது ஒரு குழந்தைங்க அழுதுகிட்டே இருக்கு அப்படின்னா இதை வந்து கிராமங்கள்ல கொடுக்கறத வழக்கமா வச்சிருந்தாங்க குழந்தைங்க பொதுவா எதுக்கு அழுவாங்க அப்படின்னா செரிமான பிரச்சனைகளுக்காகவும் இல்ல உடம்பு வலி இல்ல அங்கங்க ஏதாவது ஒரு மலச்சிக்கல் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வரும்போது வந்து குழந்தைகள் வந்து அவங்களுக்கு வெளியே சொல்ல தெரியாம அழுவாங்க இந்த மாதிரி குணப்படுத்துறதுக்கு தான் ஒரு பத்துல இருந்து ஒரு இருபது எம்எல் ஒரு நாற்பது நாளைக்கு ஒரு தடவை அப்படின்ற கணக்குல கிராமங்கள்ல வந்து கழுத பால குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வருவாங்க இது என்ன அப்படின்னா முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பால்ல இருக்கிற ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி இந்த ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி எல்லாம் வந்து இந்த செரிமான பிரச்சனைகள் சரி பண்ணுது இல்லையா இந்த மாதிரி பாக்டீரியாக்கள் எல்லாம் வந்து உடம்புல போய் அது கொண்டு சரி பண்ணுது உடனே அந்த குழந்தைங்கள்லாம் வந்து வயிற்று வலி எல்லாம் இல்லாம நார்மலா சிரிக்கும் அதுதான் வந்து அழுத புள்ள சிரிக்குதான் கழுத பால குடிக்குதான் அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய மருத்துவத்தை ஒரு அழகான பழமொழியில சொல்றதுதாங்க நம்ம தமிழ் மொழி சோ இந்த காணொலியில முதல் மூன்று சொச்சொடர்களோட அர்த்தம் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம் கண்டிப்பா அடுத்த பாட்டில் விட சுவாரஸ்யமாக அடுத்த மூன்று சொற்சொடர்களுக்கான அர்த்தங்களை பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அமீரகத்திலிருந்து அண்ணாமலை